ஹலோ சும்மா எங்க இருக்க? ரிங் போது இந்த சரவணன் தான். சரவணன் எங்க இருக்க? நான் வந்துட்டேன், பக்கத்துல தான் இருக்கேன். வழி தெரியல, எப்படி வரணும்? வழி கேக்குறாரு, எப்படி வரணும்னு கேக்குறாரு. ஹலோ சரவணன், எங்க இருக்கீங்க? நான் இந்த ஆத்திக்கோட்டை ரோட்ல நிக்கிறேன். ரைட்ல வரணுமா லெஃப்ட்ல வரணுமா? அங்க இருந்து ரைட் எடுத்துருங்க, கோயில் வந்துரும். கார் வெளியே நிக்குது, அப்படியே உள்ள வந்துருங்க. சரவணன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். வந்துருவாப்ல, இங்க பக்கத்துல தான். டேய் சாவி எங்கடா? என்ன கேட்டா நீ தானே வச்சிருந்த. எங்க போட்ட? சுபா சரடா சுபா நான் வந்துட்டேன். நான் சொல்றது கேளு, அழாத சுபா, ஒண்ணும் இல்ல. கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க, அதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் கிளம்புங்க. யார் கண்ணிலையும் பட்டாதீங்க, ஜாக்கிரதை. வேணா உங்க அண்ணன் கிட்ட. ஆமா உங்க அண்ணன் வரல? ஐயோ கிளம்புற அவசரத்துல சொல்ல மறந்துட்டேங்க. என்னங்க நீங்க சுபா கூட்டு போக வந்திருக்கீங்க, அது கூட சொல்ல முதல்ல போனை போடுங்க. ரிங்கு போயிட்டே இருக்கு, எடுக்கவே இல்லை. உசுரோட இருந்தா தானே எடுப்பான். என்ன என்னடி என் மருமவட நீ யாரா குறுக்கால எங்கடி போற கேட்டாவள டேய் தூக்கு கிடவள கொண்டு போய் அவங்க அப்பா இருக்கிற இடத்துல போடுங்க. சரிக்கா தூடா. சரவணா சரவணா உன்னை யாரா இங்கே வர சொல்றது? சுபாவுக்கு ஒன்றும் இல்லடா, சுபாவுக்கு ஒன்றும் அடிக்காதடா. இப்போ என் தம்பி மேலே கை வைடா. இவனை அடிச்சு கொள்வதுக்கு இன்னைக்கு எவ்வளோ நேரம்? உங்கள் மனசில் இருக்க பகையை தூக்கி எறிஞ்சிட்டு தப்பு பண்ணவங்களை மன்னிச்சு பழகுங்க. சார் இங்கே பாருங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் தனித்தனியாக நிற்கிறாங்க, கொஞ்சம் ஒன்றா வந்து நிற்க சொல்லுங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸா? டேய் இவங்க எப்பறா யா ஃபேமிலி சேனானுங்க? உன்னை அப்புறம் வந்து வந்துக்கறடா. இன்னைக்கு இவங்கள வேணாம் போறாங்க. விட மாட்டேன் அவங்களே. அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நாலு பேர் கூட்டயா. ஏப்பா 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 அத்தியா அந்த வண்டிக்காரனை பிடிப்பா, அந்த மைலமாவை பிடிப்பா, அத்திசுது ஜோசியக்காரனை பிடி. என்னாச்சு? எதுக்கு என்னாச்சா? யா எப்ப பார்த்தாலும் அழகான வாடாமல்லி அந்த நாலு பேர் சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. நீ இப்ப வரைக்கும் என்னன்னு கேட்க மாட்டேங்கற? நாலு பேர் இல்ல 4000 பேர் உன் பொண்டாட்டியை பார்த்தாலும் உன் பொண்டாட்டி மேல உனக்கு நம்பிக்கை இருக்கணும். அத்தாச்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, உனக்கு இல்லையா? என்ன வச்சு ஒரு மெசேஜ் சொல்றாங்கப்பா. சார் கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க. சார் ரெடியா? ஏய் நில்லு நில்லு ஒரு நிமிஷம். எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கீங்க. ஏன் பொண்டாட்டி இருக்கானா? நீ கூப்பிட்டுருக்கணும்ல. அவன் கூப்பிட்டான். ராதா நான் போய் கூப்பிட்டு வரேன். காட்டாளிக்கை நீ என்ன வேணாலும் பண்ணுவண்ணா, காட்டை காப்பாற்ற நாங்களும் என்ன வேணாலும் பண்ணுவோண்டா. என்ன ஜெயிச்சுட்டு தான் நினைக்காத. என்ன மாதிரி 1000 பேர் வருவாங்க. உன்ன மாதிரி 1000 பேர் வந்தாலும் என்ன மாதிரி 100 பேர் வருவாங்கடா. ஆஃப்டர் ஆல் காடு இதை காப்பாது என்னடா பண்ண போறீங்க? மனுஷன் உருவானதே காட்டுல இருந்தாண்டா. இதுவரை நம்ம எல்லாரையும் கை குழந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அதை அழிக்கிற இது அழிக்க நினைக்கிறது உன் ஆத்தாவோட கர்ப்பையில இருந்து நீயே அவ வாய்த்த கத்தியால இருக்கிறதுக்கு சமம். இதுல சாவு போறது உன் ஆத்தா மட்டும் இல்ல, நீயும் தாண்டா. அவன் சொன்னானு மரத்தை வெட்டுறது, இவன் சொன்னானு மண்ணை தோன்றது, இப்படி காசு காசுப்பட்டு எல்லாத்தையும் அழிச்சுட்டே போயிட்டு இருந்தா கடைசியில் அடுத்த தலைமுறை வாழ்றதுக்கு இந்த பூமியே இருக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் காட்டை காக்கிற நாங்கெல்லாம் காட்டு மிராண்டி பயலுகன்னா நாங்க அப்படியே இருந்துட்டு போறோம். நாங்க போராடுறதே உங்க சந்ததிக்கும் சேர்த்துதான். எங்க இனத்துல கடைசி ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் உங்களால ஒரு புடி மண்ணை கூட எடுத்துட்டு போக முடியாதுடா. இதில் 5 லட்ச ரூபாய் பணம் இருக்கு, வச்சுக்கிடா. இது நான் உனக்காக சேர்த்து வச்ச பணம். இதை வச்சுக்கிட்டு நீ அந்த புள்ளையை கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது கண்காணாத இடமா வச்சு வாழ்டா. அது போதும்டா எங்களுக்கு. அவ்வளோ வசதியாக வாழ்ந்தோம், உன் கூட தான் வாழ்வேன்னு ஒத்த காலில் நிற்கிறா. அவள் தான்டா அவனுக்கு பொண்டாட்டி. அவள் உன்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுவான்னு நான் நினைக்கலடா. என்ன பொண்ணுடா அவள். நம்ம யார் என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சும் மாலையை கருத்துமாக வந்து நிற்கிறா. நீ அவளை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கடா. ஓ, ஆணியை கொண்டவனுங்களே நாங்க பாத்துக்கிறோம்டா. உங்களுக்கு இருக்கிற அதே வெறி தாண்டா எனக்கும் இருக்கு. அவனை கொண்டவனை கண்டந்துடமா வெட்டா தாண்டா என் மனசாரும். அவன் செத்ததே எனக்கு மனசாரலடா. இப்ப போய் அவளோட வாழ சொல்ற? எனக்கு வாழ்க்கை எப்ப வேணா கிடைக்கும்டா. உங்களை மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்காதுடா. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன்டா. உங்களோட அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்டா. உங்களெல்லாம் விட்டுட்டு எங்கடா போவேன்? அப்படியே இந்த மொட்டை கடை சந்தோட்டிக்காரனோட பிளான் பண்ணி பாணியா போட்டிருக்கான். இவனுங்களை சங்க இருக்கணும்டா, ஸ்கட்ச் போட்டு தூக்கணும்டா. நான் இவனுக்கு ஆளுங்களை தனியா பிரிக்கிறேன், நீங்க அந்த கந்தோட்டிக்காரனை தூக்கிடுங்க. நீங்க தேடிட்டு இருக்க இந்த பீரோ பிள்ளைங்க திருடங்க இங்க ஒருத்தர மாத்தி மாத்தி வெட்டிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவுல நரிமேட்ல. அப்போ பொட்ட புள்ளன் கூட பார்க்காம கத்தி கட்டியா மறக்கிற எல்லாம் இன்னைக்கு கத்தியா பார்த்தவன்டா. நான் பிறக்கும் போதே கத்திய பிடிச்சிட்டு பிறந்தவன். மதுரைக்காரிய நம்பாத நான் சொல்றேன். காதலுக்காக உசிரையும் கொடுப்பாளு. குறுக்க எவனாவது வந்த அவன் உசிரையும் எடுப்பாளு. என் அப்பாத்த கூட அவ்வளவு பேசுனதுடா. அவ்வளவு கேவலமா பேசுற. உனக்கு லவ் பிடிக்கலன்னா போ, போய் முட்டிட்டு சாவு. லவ் பண்றவனை ஏண்டா கெடுக்கிற? எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்றா. நாளைக்கு கல்யாணம் பண்ண ஓ கூடவா வந்து படுப்பான். ஆலையோட வந்தவளை தாலிய கட்ட விடாம தடுத்து கூட்டிட்டு போயிட்டியடா. ஏய், அன்னைக்கே ஒன்னே வெட்டதான் ஆள் அனுப்பு. பாவம் பாணி மாட்டிக்கிட்ட. மதுரைய காக்க அந்த மீனாட்சி இருக்கா, அவனை காக்க இந்த மீனாட்சி இருக்கா. உருக்க நீ யாருடா? அண்ணாதப்ப என் காதலுக்கு குறுக்க நீ இல்லடா. எப்பனே வந்தாலும் வெட்டுவேன். இலை லொட்டாப்பா இலை, இப்பயாவது சரியா வெட்டுறா. 子。 Excuse me, நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். நீங்க என்ன எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அவனை எங்கேயோ பார்த்துருக்கேன்டி. நான் எங்க பார்த்தேன்ட்டுதான் ஞாபகம் இல்லை. Come on.